டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ லெவன்த் மேக்ஸில் சாப்டர் த்ரீ ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கலாம் ஐடென்டிஃபை த குவார்ட்ரன்ட் இன் விச் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஈச் கிவன் மெஷர் லைஸ் கொடுக்கப்பட்ட கோணங்கள் எந்த கால் பகுதியில் அமையும் என்பதை காண்க இது முதல் கால் பகுதி இது இரண்டாம் கால் பகுதி இது மூன்றாம் கால் பகுதி இது நான்காம் கால் பகுதி இது எக்ஸாக்ஸஸ் ஒய்எக்ஸஸ் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் இந்த கொடுத்துருக்கிற ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த கால் பகுதியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆங்கிள் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இது அக்யூட் ஆங்கிள் தொண்ணூறு டிகிரிக்கு கீழே இருந்தால் நைன்டி டிகிரிஸ்க்கு கீழே இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் இது ஜீரோ ஜீரோ டிகிரி இது தொண்ணூறு டிகிரி இது நூற்றி எண்பது டிகிரி இது இரநூத்தி எழுபது டிகிரி மறுபடியும் இது முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு தடவை சுற்றி வந்தால் ஜீரோலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் சுற்றி வரும் ஜீரோவில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ் வரைக்கும் ரொட்டேட் ஆகி வரும் ஜீரோலேருந்து நைன்ட்டிக்குள்ளே இதுக்கு நடுவில் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸுங்கிறது ஃபஸ்ட் குவார்ட்டில் இருக்கும் இருபத்தைந்து டிகிரிங்கிறது முதல் கால் பகுதியில் அமையும் அடுத்த கணக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி எண்ணூற்றி எப்படி எழுதலாம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எப்படி எழுதலாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இன்ட்டு டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பெருக்கினா டூ அலை மல்டிப்ளை பண்ணால் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இப்போ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்லேருந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் மைனஸ் பண்ண மீதி வருது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் எதுக்கு நடுவில் இருக்கும் இது என்ன சொன்னேன் இது ஜீரோ இது நைன்ட்டி இது ஒன் எயிட்டி இது டூ செவன்ட்டி இது த்ரீ சிக்ஸ்டி அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இருக்கும் நைன்ட்டிக்கும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கும் வரும் இங்கேருந்து இந்த வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிற இருக்கிறக்கோ ஆங்கிள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரிஸ் எந்த குவார்டண்ட்டில் இருக்குது செகண்ட் குவார்டன்ட் இரண்டாம் கால் பகுதியில் அமையும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது செகண்ட் குவார்டண்ட்டில் இருக்கும் இரண்டாம் கால் பகுதியில் அமையும் முந்நூற்றி அறுபது ரெண்டு தடவை சுற்றி வந்துருச்சு ஃபஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒரு டைம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செகண்ட் டைம் டூ டைம் சுற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் மீதி இருக்கிறது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரிஸ் அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரிஸ் எங்கே வரும் செகண்ட் குவார்ட்டில் வரும் ஸோ இரண்டாம் கால் பகுதியில் அமையும் அடுத்த கணக்கு மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரிஸ் கிவன் ஆங்கிள் இஸ் நெகட்டிவ் இது எப்படி கொடுத்துருக்காங்க மைனஸில் இருக்குது குறை என்ன இருக்குது குறை என்ன இருந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸில் போவோம் மைனஸில் நெகட்டிவ்ல இருக்கும்போது கிளாக் வைஸில் வரணும் கடிகார பக்கம் வரணும் மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸில் இருக்கும்போது கடிகார சுத்திரத்துக்கு எதிர்ப்பக்கம் கடியார சுத்திரத்துக்கு எதிர்ப்பக்கத்துக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார சுத்திர பக்கத்துக்கு பேர் கிளாக் வைஸ் இப்போ மைனஸில் இருந்தால் கிளாக் வைஸில் பார்க்கணும் அப்போ இது என்ன ஆகும் இது கிளாக் வைஸில் பார்க்கும்போது இது ஜீரோ இது நைன்ட்டி இது ஒன் எயிட்டி இது டூ செவன்ட்டி மறுபடியும் இது த்ரீ சிக்ஸ்டி அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் எதில் வரும் ஜீரோலேருந்து நைன்ட்டிக்குள்ளே இங்கே நடுவில் வந்துடும் இது எந்த குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரன்ட் இது எந்த கால் பகுதி நான்காம் கால் பகுதி அப்போ மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிறது நான்காம் கால் பகுதியில் உள்ளது மைனஸ் ஃபோட்டி ஃபைவ் டிகிரிஸ் லைஸ் இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு நெக்ஸ்ட் சம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிகிரிஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிகிரீஸ் எப்படி எழுதலாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஜீரோ டிகிரிஸ் இது நைன்டி டிகிரிஸ் இது ஒன் எயிட்டி டிகிரிஸ் இது டூ செவன்ட்டி டிகிரிஸ் டூ செவன்ட்டிக்கு அப்புறம் மீதி இன்னும் ஒரு ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸ் இருக்குது அப்போ இது மீது ஒரு ஃபிஃப்டி எயிட் டிகிரிஸ் இங்கேருந்து இது வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிகிரிஸ் இந்த லைன் எங்கே இருக்குது ஃபோர்த்து குவாரண்ட்டில் இருக்குது So, 328 degrees lies in the டிகிரிஸ் quadrant. 328 degree, இருபத்தி எட்டு டிகிரி நான்காம் கால் பகுதியில் அமைந்துள்ளது அடுத்தது மைனஸ் டூ ஹண்ட்ரட் இது எது எப்படி இருக்குது நெகட்டிவில் இருக்குது மைனஸ் சைன் இருக்கா குறை என்னாக இருக்கு. அப்போ என்ன பண்ணும் கடியார சுத்திர பக்கத்தில் போனோம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிளாக்வைஸ் டேரக்ஷனில் பார்க்கும்போது எப்படி பண்ணோம் இது 0. இது 90. clockwiseல பக்கமோது இது 90. இது ஒன் இது டூ 360, சிக்ஸ்டி இது என்னது மைனஸ் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி இருக்கும் ஒன் எயிட்டிக்கும் டூ செவன்ட்டிக்கும் நடுவில் அப்போ இங்கே இங்கேனா என்ன அது செகண்ட் குவாட்ரண்ட் மைனஸ் டூ தேர்ட்டி டிகிரிஸ் லைஸ் இந்த செகண்ட் குவார்ட்ரண்ட் மைனஸ் இரநூற்றி முப்பது டிகிரி குறை எண்ணில் உள்ளதால் இரண்டாம் கால் பகுதியில் அமைந்துள்ளது